வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி வெண்ணெயை உருக்கி எப்படி நெய் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேங்க. இது வந்து எருமை வெண்ணெங்க, நாங்கள் பழைய குழுவிலேருந்து வாங்கினோம். ஒருத்தர்கிட்ட ஈரோடுக்காருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். நல்லா இருக்குதுங்க. இப்போ இதில் நான் 400 கிராம் வெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதை உருக்கி நாங்கள் நெய்யாக்குறோம். எப்படி செய்யணுங்கிறத காட்டுறேன் பாருங்க. நான் கடாய் எறும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் இந்த பட்டரை போட்டுக்குவோம். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப புகை வரும். அது உருகிற நமக்கு நல்லா போதுமானது. நல்லா உருகட்டாது. வெண்ணெல்லாம் உருகி அந்த நுரையெல்லாம் வந்து இப்போ நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்குதுல முருங்கைக்கீரை இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காஞ்சிதான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நான் அது முருங்கைக்கீரை போடும்போது தான் இந்த நெய்யோட ஸ்மெல்லே வெளியே வரும், வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நம்ம போட்ட முருங்கைக்கீரை இருக்குல்ல, இதை எடுத்து பாருங்கள் கையில், நல்லா மொறு மொறுன்னு ஆயிருக்கும் பாருங்கள். இப்போ முருகிடுச்சு, நல்லா நெய் காஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டுங்க. உடனே வடிகட்ட வேணாம். ஆனால் நான் வந்து இங்கே கொஞ்சம் சூடோடு வடிகட்டினா தான் வடிகட்ட முடியும், இல்லைன்னா எனக்கு மறுபடியும் உறைஞ்சி போகும். நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு வடிகட்டுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஸ்டீல் இருக்குது சென்டரில். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க. மெதுவா நம்ம 400 மில்லி பட்டர் போட்டோம் இல்லைங்களா, இது எவ்வளோ வரும்னு தெரியல எனக்கு. மதிப்பாக 1.5 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். முருங்கைக்கீரை இந்த கடாயில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதில் இருக்கிற நெய்யில் ஒயிட் ரைஸ் இருந்தால் போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரையோடு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் நம்ம வச்சு உருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி காய்ச்சி பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா மறுபடியும் எடுக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்டீல் பாத்திரம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னா ஏதாவது தண்ணியில் வச்சா கூட சீக்கிரம் இதாகிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் கழித்து நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நம்பர் இது வந்து 344 இருக்குதுங்க. இந்த பாத்திரம் கொஞ்சம் வெயிட் வரும், எப்படியும் 300 ml வருங்க. 400 ml வெண்ணெய் போட்டு உருக்கி 400 கிராம் போட்டு உருக்கிக்கிறோம். இப்போ 300 கிராம் வருதுன்னு நினைக்கிறேங்க. இந்த கச்சடாலாம் போக 300 கிராம் கிடச்சிருக்கு நமக்கு. சுவையான ரொம்ப சுவையான எருமை நெய் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி பட்டர் வாங்கி நம்மளே வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். பேலியோவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பட்டர் வாங்கி நீங்களே வீட்லேயே கூட நெய் உருக்கிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.